புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைத்தரு திருப்புகளிலே பல திருப்புகளை பற்றி நாம் இங்கே விளக்கம் கொடுத்து கொண்டுள்ளோம் அதில் அருணகிரிநாத சுவாமிகள் பயலூரிலே பாடிய தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாலினை நினைப்பில் அடியேணை என்ற திருப்புகழில் நேற்றைய தினம் காதியசு சொர்க்க நதிவேணி என்பதை பற்றி சிந்தித்தோம் காதியசு சொர்க்க நதிவேணின்னா சிவபெருமானுக்கு சூரியன் சந்திரன் அக்னி என்ற முச்சுடரே மூன்று கண்கள் அதனால்தான் மந்திரத்தில் வரும் சோமசூரிய அக்னி நிலோச்சனாய நமகாம் சிவபெருமானுக்கு சோமசூரிய அக்னி நிலோச்சனாயின் நமகாம் அப்படின்ற ஒரு மந்திரம் வரும் அதான் சிவபெருமானுக்கு மூன்று கண் சூரியன் சந்திரன் அக்னி அந்த அக்னியிலிருந்து தான் முருகப்பெருமான் உமாதேவியார் ஒரு தடவை விளையாட்ட கைலாயத்தில் தன்னுடைய திருக்கரங்களால் சிவபெருமானுடைய கண்களை அப்படி மூடினார் சும்மா விளையாட்டுக்கு மூடியதுமே அவர் சிறசிலே இருக்கக்கூடிய நதி பெருக்கெடுத்து ஓடியது ஓட ஆரம்பிச்சிட்டு கண்ணை மூடியதுமே யுகப்பிரளயம் ஏற்பட்டது யுகப்பிரளயம் ஏற்பட்டதுமே பகவான் வந்து என்ன இப்படி ஒரு சம்பவம் நடக்க நடந்துவிட்டதே என்று நினைத்து அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தினார் காதியசு சொர்க்க நதி வேணி அந்த நதியை தடுத்து நிறுத்தி மக்களை காப்பாற்றினார் இல்லை அந்த அந்த நீர் பிரவாகம் எடுத்து ஓடியே இருந்தால் உலகத்திலே பிரளயம் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரளயத்தை பகவான் தடுத்து நிறுத்தினார் புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதா அப்படின்ற ஒரு வரி எழுதினார் பாம்பு புற்றில் வாழக்கூடியது அது உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சிவபெருமான் சிவபெருமானுக்கு சம்பந்தர் பாம்பையே தோடாக்கி காதில் அணிந்திருப்பாராம் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார் சிவபெருமான் வந்து பாம்பையே தோடாக அணிந்திருப்பார் அப்படின்னு சொல்றார் புற்றில் நாகம் அணிந்தவன் பணியிட்ட காது என்றும் அப்படின்னு அழகா அப்பர் பெருமானே சொல்றார் அப்போ புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் பகவானுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த தோடானது பாம்பையை போல சுற்றி கொண்டிருக்குமாம் இப்படி அந்த வயலூருடைய பெருமையை அருணகிரிநாதர் நினைத்து திருப்புகள் பாடி இப்பொழுது விராலிமலை அந்த கனவிலே கண்ட எல்லாம் வர்ணித்து விராலிமலைக்கு அருணகிரிநாத சுவாமி வந்து பகவான் வழி நடத்தி அந்த சந்தனக்கோட்டில் வழி தடுத்து முருகப்பெருமான் அவரை அழைத்து கொண்டு அந்த சந்தனக்கோடி என்ற இடத்தில் அழைத்து கொண்டு சென்று விட்டார் அங்கே என்ன நடக்குது ஏன் வந்து ஏன் கர்ப்ப கிரகத்தை அழிச்சின்னு போகல ஏன் இங்கே வந்து அழிச்சின்னு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய அருணகிரிநாத சுவாமி சுவாமியை உட்கார வைத்து நிறைய உபதேசம் பண்ணுறார் நிறைய உபதேசங்கள் நடக்குது அதாவது ஒரு ஒரு பக்தனை தேர்ந்தெடுத்துட்டோம் அவனுக்கு நிறைய திருப்புகளை கொடுத்துட்டோம் நிறைய ஞானத்தை கொடுக்கணுமா இல்லை அது ஞானம் திருவண்ணாமலையிலே கொடுக்கப்பட்டது விராலிமலையிலேயும் கொடுக்கப்பட்டது அந்த விராலி மலையில் இப்போ என்னென்ன கொடுத்தார் என்ன சொல்கிறார் இந்த விராலிமலையில் கொண்டு வந்து அருணகிரிநாதரை அழிச்சுன்னு வந்துட்டார் சந்தனக்கோடு என்ற இடத்துல அருணகிரிநாதரை அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்திலே நிற்க வைத்து முருகப்பெருமான அமர்ந்து சில உபதேசங்களை அருணகிரிநாதருக்கு கொடுத்து கொண்டு உள்ளார் அதை எப்படி இவர் சொல்கிறார் பார்ப்போம் அந்த விராலிமலையில் அருணகிரிநாதர் எப்படி சொல்கிறார் பார்ப்போம் அந்த முருகனுடைய பெருமையை எப்படி கொண்டு வராரன்றது பார்ப்போம் என்ன தீர்ப்புகளில் கொண்டு வரார் சீரான கோல கால நவமணி சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யு முகமலராறும் பாருங்க அந்த 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 தேவர்களெல்லாம் சேவை செய்கிறாங்களாம் எந்த எந்த திருவடிய சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யுமுக மலர் ஆறும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளு நீளும் வரியலி சீராக மோது நீப பரிமல இருத்தாலும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூத வளாரி மடமகள் ஆராத பூதமாக வளமிட முறைவாழ்வும் ஆராயு நீலு வேலு மயிலும் ஆராயு நீதி வேலு மயிலுமே ஞானாபிராமதாப வடிவமும் ஆபாதனேனு நாலு நினைவது பெறவேணும் மாட கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடு இறைபவர் ஏழேழு பேர்கள் கூற வறு பொருள் அதிகாரம் ஈடேய ஈடேய ஊமர் போல வணிகரி லூடாடி லாய வாயில் விதி செய்த லீலா தீர வரதர குருநாதா கூராழியால் முன் வீய நினைபவ நீமேறு நேய முனதிரு கோபாலராயநேய முனதிருமருகோணே வார அலையறி காவேரி ஆறு பாயும் வயலிலில் கோணாடுசூழ்விராலிமலையுறை பெருமாளேன்னு பாடி முடிக்கிறார் இந்த திருப்புகளில் என்ன அர்த்தத்தோடு இதில் ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த திருப்புகழில் இந்த திருப்புகழில் என்னன்னா அழகா முருகனுடைய முருகனுடைய தேவாதி தேவர்கள்லாம் ஏன் சேவை செய்யணும் அப்படின்றது அருமையாக சொல்றார் முருகனுடைய நவமணிகள் சிந்தக்கூடிய அந்த பாதார விந்தம் அந்த பாதார விந்தத்தை எல்லாம் தேவர்கள் கண்களிலே ஒற்றிக்கொண்டு பலவகையான தேவாதி எல்லாம் பல ஆண்டுகளாக இந்த ஆறு திருமுகத்தை கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் அந்த பன்னிரெண்டு கரங்களையும் ஆறு திருமுகத்தையும் உற்று நோக்கி 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 இந்த தேவாதி எல்லாம் சேவை செய்து கொண்டு வருகிறார்களாம் அப்பேற்பட்ட அந்த திருவடி ஞானஸ்வரூபியான கீர்த்தி பெற்ற உனது பேருடைய உன திருவடியை உன்னுடைய திருவடி பேரின்பத்தை மிகவும் கீழ்ப்பட்டவனாக அடியேன் இருப்பினும் நாள்தோறும் தியானம் செய்யும்படியான பேற்றை பெற வேண்டுகிறேன் இதுதான் சொல்கிறார் அருணகிரிநாதர் எனக்கு உண்மை தெரியாது நான் கீழ் மக்கள் தான் உன்னை பற்றி உன் பெருமை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பாருங்கள் அருணகிரிநாதருக்கே முருகனுடைய பெருமை பற்றி தெரியலன்னா நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரியும் நமக்கெல்லாம் எப்படி தெரியும் அவர் அதை தான் சொல்றி வருத்தப்படுறார் மிகவும் கீழ்ப்பட்டவனாக நான் இருப்பினும் நான் சின்னவன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்பேற்பட்ட என்ன ஒன்றுமே தெரியாது என்ன அப்பேற்பட்ட என்ன நீ தேர்ந்தெடுத்து திருப்புகள் கொடுத்தேன்னு சொல்கிறாரு இந்த இந்த திருப்புகள் அதுக்கு அடுத்தது மாட கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடு இறைபவர் ஏழு ஏழு பேர்கள் வரு பொருள் அதிகாரம் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கதை சின்ன கதை பாண்டியன் வந்து மதுரையில் ஒரு முறை ராஜசேகர் என்ற பாண்டியன் கோயிலுக்கு செல்கிறார் அந்த ராஜசேகர பாண்டியன் திருக்கோயிலுக்கு சென்று நடந்த நிகழ்ச்சியை இந்த திருப்புகழில் அழகாக சொல்கிறார் அருணகிரிநாதர் அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி நாளை சிந்திப்போம் அன்பு வணக்கம்